ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பா வணக்க நண்பர்களே. மகாபாரத போருக்கு முக்கிய காரணமான துரியோதனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் துரியனின் மனைவியான பானுமதி பற்றி உங்களுக்கு தெரியுமா? பேரழகியான பானுமதியை துரியோதனன் கட்டாயப்படுத்திதான் திருமணம் செய்து கொண்டார் என்பதை அறிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். துரியோதனன் இறந்த பிறகு பானுமதிக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மதவேளை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்வேகத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களை தவிர மகாபாரதத்தில் இது போன்ற பல கதாபாத்திரங்கள் இன்றும் உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரபலமான பெயர்களில் மகாபாரதத்தின் வில்லனாக கருதப்பட்ட துரியோதனின் மனைவியான பானுமதியின் பெயர் இடம்பெறவில்லை. ஒரு சிலருக்கு பானுமதியின் பெயர் மட்டும்தான் தெரியும், அவரது முழு வாழ்க்கை வரலாறு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு பானுமதியின் ரகசியங்களை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். திரௌபதிக்கு பிறகு பானுமதி தான் இந்த பூமியில் மிகவும் அழகான பெண்ணாக கருதப்பட்டார். அழகு, கண்ணிய மற்றும் புத்திசாலி இளவரசியான பானுமதி முதலில் அர்ஜுனை தான் திருமணம் செய்ய விரும்பினார். கம்போஜ தேசத்து இளவரசி பானுமதி தன் அழகுக்கு மட்டுமல்ல அறிவுக்கும் ஞானத்திற்கும் வலிமைக்கும் பெயர் பெற்றவள். பானுமதி வயதுக்கு வந்த பிறகு பெரிய பெரிய மகாரதி வகுப்பு வீரர்கள் கூட அவளை திருமணம் செய்ய விரும்பினார்கள். பருவ வயது எட்டியதும் பானுமதிக்கு அவளது தந்தை சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தார். இந்த சுயம்பரத்தில் எப்படியாவது அர்ஜுனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பானுமதி அவனுக்காக காத்திருந்தார். ஆனால் அர்ஜுனன் பல்வேறு காரணங்களால் இந்த சுயம்பரத்திற்கு வரவில்லை. இந்த சுயம்பரத்தில் பங்கேற்ற துரியோதனன் பானுமதியின் அழகால் ஈர்க்கப்பட்டான். எப்படியாவது அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். பானுமதி துரியோதனன் அருகே வந்தாள். ஆனால் அவன் கழுத்தில் மாலையிடாமல் அவனை புறக்கணித்து சென்றாள். தான் நிராகரிக்கப்பட்டதை பொறுக்க முடியாமல் பானுமதியை தன் கழுத்தில் மாலையிடும்படி வலியுறுத்தினான். இந்த செயலால் சுயம்பரத்திற்கு வந்த மற்ற அரசர்களும் அமைச்சர்களும் துரியனின் செயலை எதிர்க்க தொடங்கினார்கள். அப்போது துரியோதனன் அங்கிருந்து அனைத்து அரசர்களுக்கும் சவால் விடுத்தான். யாராவது தன் நண்பன் கர்ணனை போரில் தோற்கடித்தால் பானுமதியை நான் இங்கேயே விட்டுவிடுவேன், இல்லை என்றால் நான் பானுமதி மணந்து அவளை ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று சவால் விடுத்தாள். கர்ணன் துரியோதனனின் மிகவும் நெருங்கிய நண்பன், எனவே இந்த விடயத்தில் அவனுக்கு ஆதரவளித்தான். கர்ணன் சுயம்பரத்திற்கு வந்த அனைத்து அரசர்களையும் தோற்கடித்தான். இறுதியில் கர்ணனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையே நீண்ட யுத்தம் வந்தது. ஆனால் இறுதியில் ஜராசந்தனை தோற்கடித்து அவனுக்கு உயிர்ப்பிச்சு தந்தான் கர்ணன். அனைத்து வீரர்களையும் தோற்கடித்த மகிழ்ச்சியில் துரியோதனன் மாலினி ராஜ்யத்தை கர்ணனுக்கு பரிசாக தந்தான். இப்போது துரியனை எதிர்க்க எந்த அரசரும் முன்வரவில்லை. அதன் பிறகு துரியோதனன் பானுமதியோடு ஹஸ்தினாபுரம் சென்றான். தங்கள் தேசத்தை அவமானப்படுத்தியதால் சந்திரவர்மன் துரியோதனன் மீது கடுமையாக கோபமுற்றான். ஆனால் ஆதரவற்ற பானுமதி துரியனை தன் கணவனாக ஏற்றுக்கொள்வதை தவிர எதுவுமே செய்ய முடியவில்லை. பானுமதி சில காலம் துரியோதனன் மீது கோபத்தில் தான் இருந்தாள். ஆனால் இறுதியில் அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு பானுமதி தேசத்தை ஆள்வதில் துரியனுக்கு பக்கபலமாக இருந்தார். பானுமதி மல்யுத்தத்தில் நிபுணத்துவம் பெற்றவள். சதி பண்டிகையின் போது பானுமதி தன் கணவனோடு மல்யுத்தத்தில் விளையாடுவாள். அவள் மல்யுத்தத்தில் துரியனை பலமுறை தோற்கடித்துள்ளார். காலப்போக்கில் துரியனுக்கும் பானுமதிக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தன. பானுமதி ஆண் குழந்தைக்கு லட்சுமண குமாரன் என்றும் பெண் குழந்தைக்கு லட்சுமணா என்றும் பெயர் வைத்தார். லட்சுமணா அவளது தாயைப் போலவே மிகவும் அழகாகவும் புத்திசாலி பெண்ணாகவும் திறந்தாள். லட்சுமணா வளர்ந்ததும் துரியோதனன் தன் நண்பன் கர்ணனின் மகனான விருஷசேஷனுக்கு மனம் முடிக்க திட்டமிட்டாள். லட்சுமணாவும் அவனை மனதார விரும்பினான். ஆனால் குரு வம்சத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற துரியோதனன் தன் மகளுக்கு சுயம்பரத்தை ஏற்பாடு செய்தான். அதில் லட்சுமணா யாருக்கு மாலை அணிவிப்பது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி துரியோதனன் அனைத்து சத்திரிகளையும் சுயம்பரத்திற்கு அழைத்தான். ஆனால் கிருஷ்ணரின் மகனான சம்பா சுயம்பரத்தில் லட்சுமணாவை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்தார். துரியனின் திட்டம் தோல்வியடைந்தது. துரியோதனன் பானுமதியை கடத்தி சென்றதைப் போலவே சம்பா அவனது மகளை கடத்தினான். இதனால் ஆத்திரமடைந்த துரியோதனன் சம்பாவை சிறையில் அடைத்தான். இது பற்றி அறிந்த பலராமர் துரியோதனை தாக்க ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார். ஆனால் துரியோதனன் பலராமரோடு சண்டையிட விரும்பவில்லை. எனவே கிருஷ்ண பக்தியான தன் மனைவியிடம் உதவி கேட்டான். பிரச்சனைக்கு தீர்வு காண விஷயத்தை தன் கையில் எடுத்துக்கொண்ட பானுமதி பலராமரிடம் சுமூகமாக பேசி இந்த பிரச்சனையை முடித்து வைத்தார். இப்படியாக கிருஷ்ணன் மகன் சம்பா லட்சுமணாவை திருமணம் செய்து கொண்டான். பலராமர் தன் மகளை லட்சுமணகுமாரனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மகாபாரத போரில் பானுமதியின் மகன் லட்சுமணகுமாரன் அர்ஜுனின் மகன் அபிமனியோடு சண்டையிட்டு போரில் வீர மரணம் அடைந்தார். இறுதியில் பானுமதியின் கணவனும் பீமனால் கொல்லப்பட்டான்.
இவ்வாறு மகாபாரத போரில் பானுமதி தன் கணவன் மகன் என்று இருவரையும் ஒரே சமயத்தில் இழந்தார். போர் முடிந்த பிறகு சில காலம் கழித்து அர்ஜுனை மறுமணம் செய்ய விருப்பம் தெரிவித்தார் பானுமதி. திருமணம் செய்து கொண்டால் இரு தரப்புக்கும் இடையேயான தகராறு முடிவுக்கு வரும் என்ற விதி அந்த காலத்தில் இருந்தது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான படுகொலை ஏற்படுத்திய பகையை நிரந்தரமாக முடிவு கொண்டு வர பானுமதி இந்த முடிவை எடுத்தார். அர்ஜுனும் பானுமதியின் இந்த திட்டத்தை மதித்து அவளை தன் எட்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இப்படியாக கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இருந்த பல ஆண்டுகால பகையை பானுமதி முடிவு கொண்டு வந்தார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.